ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லெவன்த் ஸ்டாண்டர்ட் பயாலஜி பயோ பயோபாட்னி ஃபர்ஸ்ட் லெசன் லிவிங் வேர்ல்டு இந்த லெசனில் வைரஸஸ் டாபிக் பார்த்துட்ருக்குறோம் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டொபாக்கோ மொசாக் வைரஸ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் டொபாக்கோ மொசாக் வைரஸ் டிஎம்வி ஓகேங்களா நேற்று இந்த வைரஸோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் ஓகேங்களா இன்னைக்கு நாம வந்து ஒரு பர்டிகுலர் வைரஸ் டொபாக்கோ மொசைக் வைரஸ் இந்த வைரஸை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டொபாக்கோ மொசைக் வைரஸ் வாஸ் டிஸ்கவர்ட் இன் எயிட்டீன் நைன்டி டூ எந்த வருஷத்தில் கண்டுபிடிச்சாங்க எயிட்டீன் நைன்டி டூ யாருனால கண்டுபிடிச்சாங்க பை டிமிட்ரி இவானோஸ்கி ஓகே பை டிமிட்ரி இவானோஸ்கி எங்கேருந்து ஃப்ரம் த டொபாக்கோ பிளான்ட் ஸோ Tobacco Mosaic Virus எந்த வர்ச்சத்தில் கண்டுப்படுச்சாங்க 1892 யார் நால கண்டுப்படுச்சாங்க Dimitri Ivanovsky எதில் இருந்து கண்டுப்படுச்சாங்க From Tobacco Plant அடுத்து Virus Viruses infect healthy plants through vectors like Apids, Locust, etc. So Apids, Locust எல்லாமே என்னது They are the insects வெட்டிக்கிளி இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சி இருக்குதுல்ல அதுதான் அப்பேட்ஸ் அண்ட் லோக்கஸ் லோக்கஸ்னா வெட்டிக்கிளி எக்ஸ் எக்ஸட்ரா ஓகேங்களா ஸோ இந்த வைரஸ் எல்லாம் எப்படி இந்த பிளான்ட்டை போய் அஃபெக்ட் பண்ணுதுன்னா வெக்டார்ஸ் மூலியமாக போய் அஃபெக்ட் பண்ணுது ஸோ இங்கே வெக்டார்ஸாக எது செயல்படுது அப்பேட்ஸுங்கிற இன்செக்டும் லோக்கஸ்ட் அப்படிங்கிற இன்செக்டும் இன்னும் பல இன்செக்ட்ஸ் மூலமா தான் இந்த வைரஸ் எல்லாமே பிளான்ஸை போய் அஃபெக்ட் பண்ணுது ஏன்னா இந்த வைரஸ் வந்து இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோகஸ்டோட மவுத்தில் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அதை அந்த லோக்கஸ்ட்டு போய் எங்கே உட்காந்து சாப்பிடும் லீவ்ஸ் பிளான்ஸில் போய் சாப்பிடும் ஸோ அந்த வைரஸ் அங்கேருந்து இருந்து அப்படியே பிளான்ஸுக்கு போயிடுது எப்படி மஸ்கிட்டோ வந்து வெக்டார்ஸை வெக்டார்ஸை ஆக்ட் பண்ணுது வைரஸ் எல்லாம் கேரி பண்ணி நம்மளுக்கு வந்து டிசீஸஸ் தரதில் அதே மாதிரி தான் பிளான்ஸுக்கும் அப்பிட்ஸ் லோக்கஸ்ட் போன்ற இன்செக்ட்ஸ் மூலியமாக வைரஸஸ் வந்து பிளான்ஸை அஃபெக்ட் பண்ணுது த ஃபர்ஸ்ட் விசிபிள் சிம்டம் ஆஃப் டிஎம்வி இஸ் டிஸ்கலரேஷன் ஆஃப் லீஃப் கலர் அலாங் த வெயின்ஸ் அண்ட் ஷோ டிபிக்கல் எல்லோ அண்ட் கிரீன் மாட்லிங் விச் இஸ் த மொசாக் சிம்டம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து டொபாக்கோ மொசைக் வைரஸ் ஒரு பிளான்ட் அஃபெக்ட் பண்ணிருச்சு அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த டொபாக்கோ பிளான்ட்டுடைய கலர் வந்து மாறும் ஃபர்ஸ்ட் என்ன மாறுமாமா கலர் மாறும் டிஸ்கலரேஷன் ஆஃப் லீஃப் கலர் அலாங் த வெயின்ஸ் அதோட அந்த வெயின்ஸ் எல்லாம் இருக்கும்ல லீஃப்ல ஸோ அந்த லீவ்ஸ் வழியாக என்ன தெரியுமாமா அந்த பிளான்ட்டுடைய கலர்ஸ் வந்து மாறும் அலாங் த வெயின்ஸ் அண்ட் ஷோ டிபிக்கல் எல்லோ அண்ட் க்ரீன் மாட்லிங் ஸோ எல்லோ க்ரீன் மாதிரி ஒரு புளி புள்ளியாக ஓட்ட ஓட்டையாக தெரியும் விச் இஸ் த மொசாக் சிம்டம் ஸோ இது இப்படியெல்லாம் இருந்தால் தட் இஸ் த டொபாக்கோ மொசைக் மொசாக் வைரஸ் வைரஸ் வந்து அந்த பிளான்ட்டை அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற சிம்டம் இதுதான் ஃபஸ்ட்டு என்னாகும் க வெயின்ஸ்லாம் டிஸ்கலரேஷன் ஆகும் அப்புறம் எல்லோ அண்ட் கிரீன் மாட்லிங் நடக்கும் அந்த லீவ்ஸில் நெக்ஸ்ட் ஒன் த டவுன்வர்ட் கேர்லிங் அண்ட் டிஸ்டாக்ஷன் ஆஃப் யங் அபிகல் லீவ்ஸ் அக்கர்ஸ் த becomes stunted and அண்ட் is அஃபெக்டட் அடுத்து என்ன பார்க்கும் அடுத்து என்ன நடக்கும்னா downward curling அண்ட் டிஸ்டார்டஷ் ஆஃப் டிஸ்டார்ஷன் ஆஃப் யங் apical லீவ்ஸ் அதாவது யங் லீவ்ஸ்க்கு எல்லாமே சுருண்டும் சுருண்டு விழுந்துடும் சம்டைம்ஸ் டிஸ்டார்ட்ஷன் டிஸ்டார்ஷன்னா எனது உண்மை இல்லாததை ஒன்றை வந்து உண்மையாக காமிக்கிறது தான் டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறது ஸோ அந்த லீவ்ஸ் வந்து யங் லீவ்ஸாக இருக்கும் இருந்தாலும் அது ஓல்டு லீஃப் மாதிரி அதை காமிச்சுக்கும்

எதோட சிம்டம்ஸ் எப்போ ஒரு டிஎம்வி வைரஸ் வந்து பிளான்ட் அஃபெக்ட் பண்ணுதோ ஸோ திஸ் தி சிம்டம்ஸ் வில் பி அக்கர்டு புரிஞ்சுங்களா ஸோ திஸ் இஸ் அபவுட் யர் டொபாக்கோ மொசைக் வைரஸ் திஸ் இஸ் ஜஸ்ட் அண்ட் இன்ட்ரொடக்ஷன் ஓகேங்களா யார் எப்போ எங்க கண்டுபிடிச்சாங்க எதை போய் அஃபெக்ட் பண்ணும் எப்படி அஃபெக்ட் பண்ணும் என்னெல்லாம் சிம்டம்ஸ் திஸ் இஸ் யர் டொபாக்கோ மசைக் வைரஸ் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து அந்த டொபேக்கோ மொசைக் வைரஸ் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் த ஸ்ட்ரக்சர் ஓகே எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடீஸ் ஹாவ் ரிவீல்ட் தட் டிஎம்இ டிஎம்வி இஸ் ராட் ஷேப்டு ஓகேங்களா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புடைய ஹெல்ப்பால் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் இந்த டொபேக்கோ மொசைக் வைரஸ் வந்து ராட் ஷேப் ஒரு ராட் மாதிரி இருக்குது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இங்க ஃபிகர் கொடுத்துருக்குறாங்க பாருங்க சோ இதுதான் டொபாகோ மசைக் வைரஸ் பாத்தீங்களா இஸ் இஸ் த டொபாகோ மசைக் வைரஸ் ஒரு ராட் ஷேப் மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து இது ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வைரஸ் ஓகே வைரஸ் தெரியுதுங்களா ஹெலிகல் வைரஸ் ராட் ஹெலிகல் வைரஸ் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர் சிமெட்ரி ஹெலிகல் சிமெட்ரியில் டிஎம்பி வைரஸ் ஸோ இட் இஸ் ஏ ஹெலிகல் வைரஸ் மெஷரிங் அபவுட் த்ரீ ஹண்ட்ரட் இன்டூ டுவெண்ட்டி நைனோ அதையும் நேற்று பார்த்தோம் த்ரீ ஹண்ட்ரட் இன்ட்டு டுவெண்ட்டி நைனோமீட்டர் வித் அ மாலிகுலர் வெயிட் ஆஃப் தேர்ட்டி நைன் இன்டூ டென்டு தப்பார் சிக்ஸ் டால்டன்ஸ் ஸோ டிஎம்பி வைரஸ் உடைய மெஷர்மெண்ட் எவ்வளோ டிஸ்ட் லென்த் சாரி டயாமீட்டர் எவ்வளோ

நியூக்ளிக் ஆசிட் ஒரு நடுவில் ஒரு கோர் இருக்குது தட் இஸ் நியூக்ளிக் ஆசிட் புரிஞ்சுங்களா நெக்ஸ்ட் ஒன் வாட் தேவ் கிவன் த ப்ரோட்டீன் கோட் இஸ் மேட் அப் ஆஃப் அப்ராக்ஸிமேட்லி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஐடென்டிக்கல் ப்ரோட்டீன் சப் யூனிட்ஸ் கால்டு கேப்சோமியர்ஸ் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ப்ரோட்டீன் கோட் இருக்குது இல்லையா இந்த ப்ரோட்டீன் கோட்டு கேப்சிடு ஸோ இந்த கேப்சிட் எல்லாமே டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி மைன்யூட் யூனிட்ஸ் கால்டஸ்

ஓகேங்களா ஸோ சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நியூக்ளியோடைட்ஸால் தான் இந்த ஆர்என்ஏ மேடப் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நியூக்ளியோடைட்ஸ் ஓகேங்களா திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎம்வி வைரஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎம்வி வைரஸ் ஓகேங்களா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஒன்ஸ் அகேன் ஐ வில் டெல் ஸ்ட்ரக்சர் எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் டிஎம்பி வைரஸ் ஸ்ட்ரக்சர் இட் இஸ் ராட் ஷேப்டு ஹெலிகல் வைரஸ் ராட் ஷேப்டு ஹெலிகல் வைரஸ் இட் இஸ் த்ரீ ஹண்ட்ரட் இன்ட்டு டூ டுவென்டி நைனோ மீட்டர் வித் மாலிகுலர் வெயிட் மாலிகுலர் வெயிட் எவ்வளோ தேர்ட்டி நைன் இன்ட்டு டென் டு சிக்ஸ் டால்டன்ஸ் இந்த டிஎம்பி வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் டூ கான்ஸ்டன்ஸ் ஒன்று வந்து எல்லோ கலரில் இருக்கிற கேப்சிடு இன்னொன்று வந்து நடுவில் இருக்கிற நியூக்ளிக் ஆசிட் ஆர் ஓகேங்களா இந்த கேப்சிடு கேப்சிட் ப்ரோட்டீன் கோட்ஸிட் மேட் அப் ஆஃப் அனதர் மைட் மைனியூட் சப்யூனிட் கால்ட் கேப்சோமியர் ஸோ ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பது கே கேப்சோமியர் சேர்ந்து தான் ஒரு கேப்சிடை உருவாக்க முடியும் எல்லோ கலரில் பார்த்தோம்ல தட் இஸ் கேப்சிட் ஸோ அது எப்படி மேடாக இருக்குதாமா டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி தனித்தனியாக இருக்கிற ஐடென்டிக்கல் ப்ரோட்டீன் சப்யூனிட்ஸ் அந்த சப்யூனிட்ஸுக்கு பேர் என்னது கேப்சோமியஸ் ஸோ இதெல்லாம் தான் மேடாக இருக்குது விச் ஆர் பிரசன்ட் அரவுண்ட் அசென்ட்ரல் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ மாலிகுல் ஸோ இதெல்லாம் எங்க ப்ரெசன்ட் ஆயிருக்குது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ மாலிகூலை சுத்தி தான் இந்த கேப்சோமியஸ் கேப்சிடு வந்து பிரசென்ட் ஆயிருக்குது ஸோ அந்த அந்த ஆர்கானிசமுடைய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எதில் கேரி பண்ணியிருக்கும் த ஆர்என்ஏ ஓகேங்களா டிஎம்பி எதில் இருக்குது ஆர்என்ஏல இருக்குது அந்த ஆர்என்ஏல வந்து எவ்வளோ நியூக்ளியோடைட்ஸ் இருக்குதாமா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நியூக்ளியோடைட்ஸ் ஆர் இன் தட் ஆர்என்ஏ ஓகேங்களா திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎம்வி வைரஸ் இப்போ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து டிஎம்வி வைரஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா இன் இன்னைக்கு எடுத்த டாபிக்ஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க மறக்காம நம்ம சேனல் பயோவித் விஷ்ணு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஏதாச்சும் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ